ஸோ ஹாய் கைஸ் நான் உங்கள் இடத்துல இருந்த பானி ஸோ இன்றைக்கி யோகாவா சிஸ்டம்லேருந்து உண்மையாலுமே ஒரு சுவாரஸ்யமான காரியம் பார்க்க போகிறோம் அதாவது செய்தி பார்க்க போகிறோம் ரொம்ப முன்னாடி பார்த்த ஒரு லீலாவதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கதையினுடைய லிங்க் இங்கே வந்து நிற்க போகுது பாருங்கள் ஸோ அந்த லீலாவதி கதை இன்னும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ யா அப்படி பார்த்துட்டு வருமா நம்ம வந்து ஒரு முனிவரும் ஒரு வேடனுக்கும் நடக்கக்கூடிய அந்த ஒரு தியானோபதேசம் இதுக்கு தான் பார்த்துட்ருக்கோம் முனிவர் வந்து வேடனுக்கு ஞான உபதேசம் கொடுத்துட்டுருக்கார் வேடன் வந்து அந்த ஞான உபதேசங்களை பெற்றதனுடைய அந்த ஒரு வெளிப்பாடாக அவர் வந்து அப்படியே ஒரு செகண்டில் அப்படியே அமைதியாகிடுறார் ஏன்னா எல்லாமே கற்பனை தான் நீ ஒன்றுத்துக்குமே இல்லை நீ நான் இந்த உலகம் எல்லாம் கற்பனை தான் இங்கே ஒன்றுமே இல்லை அப்படின்றதார் அப்போ அதனுடைய வெளிப்பாடாக வேடன் வந்து அப்படியே ஒரு செகண்ட் அப்படியே அமைதியாக உட்காந்தோன்னே முனிவர் சொன்னதெல்லாம் அப்படியே யோசித்து பார்க்குறாரு ஆனால் யோசித்து பார்க்கும்பொழுது வேடனுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு தெளிவு அப்படிங்கிறது ஏற்பட்டுதான் அப்படின்னு கேட்கும்பொழுது அந்த தெளிவு அப்படிங்கிறது ஏற்பட்டதை விட இன்னும் அவனுக்கு அந்த அந்த பிடிப்பூடாத ஒரு காரணத்தினால குழப்பந்தான் நிறைய வர ஆரம்பிக்குது இவ்வளவு நாள் நான் நிறைய என்ன சொல்கிறது பூஜை புனஸ்காரங்களோ நிறைய செயல்கள் அப்படிங்கிறது செஞ்சுருக்கேன் இது எல்லாத்துக்கும் இவங்க சொல்லக்கூடிய ஞான உதேசம் அப்படிங்கிறதுக்கு பார்க்கும்போது ஒன்றுக்குமே கம்பேர் பண்ண முடியாது அதுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லையே அப்போ நான் இவ்வளோ நாள் செஞ்சது எல்லாமே வீண்தானா இது ஒரு பயனுமே இல்லையே நான் செஞ்சது இவ்வளோ நாள் நான் வாழ்க்கையை வாழ்ந்தது உண்மைன்னு நம்புனது இது எல்லாமே போய் தான் அப்போ நான் என்ன பண்ணிட்டுருக்கேன் இங்கே என்ன இருந்தேன் இவ்வளோ நாள் அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்கும் பொழுது வேடனுக்கு ஒன்றும் புடிவடலவே இல்லை அப்போது வேடன் ஒரு முடிவுக்கு வர்றான் இது எனக்கு ஒன்றும் புடிவட்ட மாதிரி தெரியல அதனால் நான் எல்லாத்தையும் உணர்ந்தே வந்து இது பண்ணிக்கிறேன் இப்போ நான் வந்து தவன் செய்கிறேன் இந்த முனிவர் சொன்ன மாதிரி தவன் செய்கிறேன் செஞ்சு இதை தவம் பெற்றதனுடைய இந்த உடல் வலுவை பெற்ற ஏன்னா தவம் செய்வவர்களுக்கு உடலோ ஆன்மாவோ அழிவதில்லை அப்போ அதை பெற்றுற பெற்றதற்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த அண்ட சராசரி முழுக்க இந்த உணர்ச்சிகளாலும் இதில் இருக்கக்கூடிய சுகங்களும் துக்கங்கள் எல்லாத்தையும் நான் உணர்ந்து அனுபவித்ததுக்கு பிறகு நான் எல்லாத்தையும் விட்டுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு மனநிலையை ஏன்னா உணர்ந்துட்டே அப்படின்னு சொன்னால் இல்லை அப்படின்னு ஒரு எண்ணம் இந்த எண்ணத்தை முனிவர்கிட்டையும் சொல்லவும் செஞ்சிட்றேன் முனிவர் ஒரே பேச்சு பேசுகிறார் ச பெரிய ஒரு வேள்வித்தி இருக்குது அந்த வேள்வித்தியில் நெய்யை கொண்டு வந்து ஊற்றுன நெய் ஆகும் புஷுன் போயிடும் பார்த்தீங்களா அது போல் ஆகிப்போச்சு நான் எத்தனை நேரம் முக்கி முக்கி உனக்கு சொன்ன உபதேசம் நீ வந்து அந்த நெய்யை இது நெருப்பில் போட்ட நெய் மாதிரி ஒன்றுத்துக்கு இல்லாதமாக போயிடுச்சு எல்லாமே ஸோ நான் வருங்காலத்தில் நடக்கக்கூடிய ஒரு சில விருத்தாந்தங்கள் எல்லாத்தையுமே நான் உனக்கு வந்து சொல்கிறேன் அப்போது நீ கொஞ்சம் கவனமாக கேளு நீ சொல்லக்கூடிய இந்த மாதிரி உடல் எடுத்து நான் போய் எல்லாத்தையும் சுற்றி இது பண்ணுறேன்னு அந்த மாதிரி நீ செய்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது பத்து யுகம் ஒன்று ரெண்டு இல்லை பத்து யுகங்கள் வந்து இதே போல் நீ வந்து கழிப்ப கழிக்கும்பொழுது நீ என்ன பண்ணுற அப்படின்னு சொன்னால் நிறைய தவசில் வந்து ஈடுபடுவேன் இந்த தவசில் ஈடுபட்டு நிறைய வந்து இருந்து நிறைய வரங்கள் எல்லாம் வாங்கிக்குவேன் வாங்கி நீ பயங்கரமான ஒரு பராக்கிரமசாலியாக இந்த பிரம்மாண்டம் முழுக்க நீ வந்து சுற்றி தெரிஞ்சு ஒரு மாபெரும் இந்த பிரம்மாண்டத்தையே வந்து அப்படியே சூழ்ந்து நிற்கக்கூடிய அளவுக்கு ஒரு மாபெரும் ஒரு உருவத்தை வந்து நீ எடுத்துக்குவேன் எடுத்து சுற்றிட்டு இருக்கும்பொழுது ஒரு கட்டத்தில் உனக்கே போர் அடித்து போயிடும் பத்து யுகம் ஒரு கட்டத்தில் உனக்கு போர் அடித்து போயிடும் போர் அடிச்சு போனேன்னா நான் யார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேள்வி அப்படிங்கிறது உனக்கு வரும் இந்த கேள்வி வந்த உடனேயே உனக்கு ஒவ்வொரு டேட்டாவாக அப்படியே டவுன்லோட் ஆகும் பிகாஸ் இவ்வளவு வருஷம் நீ வந்து ஞானோபதேசங்களும் நிறைய தவங்கள் செஞ்சதுனாலையும் தேவர்கள் கூட ஒரு காரணமாகவும் பெரிய ஞானியர்கள் கூட பழகின ஒரு காரணத்துக்காகவும் அத்தனை ஞானமும் உனக்கு வந்து த செகண்டு நான் யார் அப்படின்னு ஒரு டவுட்டிங்க என்ன பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற அந்த டவுட்டு வந்தோன்னா அத்தனையே அப்படியே ஆட்டோ டவுன்லோட் ஆகும் இதனுடைய காரணமாக பார்த்தேன் அப்படின்னு சொன்னால் உன்னுடைய உடல் அப்படிங்கிறது முழுக்க தோ விற்றுவனியே விட்டுட்டு நீ வந்து முழுக்க அந்த ஒரு ஞான ஞானம் இதை அடைஞ்சு நீ வந்து பிறவானிலை அப்படிங்கிறத பெற்றுவே ஸோ இதுதான் நடக்க நடக்கப்போகுது நீ என்ன பண்ணுறீ அதுக்கப்புறம் பண்ணிக்கப்பா அப்படின்றாரு இவர் வேடன்னு சொல்கிறான் என்னங்க ஃப்யூச்சர் சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு என்னோடய ஃப்யூச்சர் என்னமோ கேவலமாக போல இருக்குது காரி துப்புற மாதிரி என்னோடய ஃப்யூச்சரு எனக்கு இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி ஒன்று சொல்லுங்களேன் அப்படின்னு ஒன்று முனிவர் சொல்கிறாரு பிற்காலத்தில் நடக்க போகிறது அப்படின்னு சொல்லக்கூடியது நடக்க போகிறது தான் அது நம்மளால் ஞானத்தில் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சோதிடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கலை மூலமாக அது பின்னாடி என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஆனால் அதுலேருந்து தப்பிக்கலாம் முடியாது அதை வந்து அனுபவிச்சே தான் ஆகணும் அதில் எந்த விதமான ஒரு வழி அப்படிங்கிறதும் கிடையாது ஸோ நீ என்ன முயற்சி பண்ணியோ முன்னாடி என்ன செஞ்சியோ உண்டான பலனை பின்னாடி அனுபவிக்கப் போகிறேன் இன்றைக்கி உட்காந்து பின்னாடி என்ன நடக்க போகுதுங்கிறத தெரிஞ்சிக்கலாம் ஆனால் தப்பிக்கிறதுக்குள்ளே ஒரு வழியும் கிடையாது அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படின்ட்டு அப்போது சரிங்க என்னுடைய வருங்காலத்தை இன்னும் கொஞ்சம் கூட தெளிவாக சொல்லுங்கள் என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தெளிவாக தான் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டோன்னே முனிவர் சொல்ல ஆரம்பிக்கிறார் இந்த பிரம்மாண்டத்திலேருந்து விடுபட்டதற்கு பிறகு முழுக்க அந்த அண்ட சராசரம் முழுக்க அப்படியே வியாபத்திருக்கக்கூடிய ஒரு பெரிய ஆளாக வந்து நீ நின்றுக்கிட்டு இருப்ப அப்போ நின்றுக்கிட்டு இருக்கும்பொழுது உனக்கு ஒரு யோசனை இந்த ஆசைகள் அந்த செயல் அப்படிங்கிறது எல்லாமே அப்படியே போய் நின்று என்ன தான் நீ வந்து அந்த பிரம்மாண்டத்து கூட அப்படியே கூட கலந்து ஒரு நிலையில் இருந்தாலும் உன்னுடைய முன்வினை யோசனைகள் அந்த அந்த வாசனை அப்படின்ட்டு பார்த்தீங்களா அது இன்னும் ஒன்று ஒடல அதனுடைய நோக்கமாக என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் மறுபடியும் இந்த பூமிக்குள்ளே ஒரு பிறப்பு அப்படிங்கிறத எடுப்பேன் அந்த பிறப்பு அப்படிங்கிறத எடுக்கும்போது இந்த இடத்துல சிந்துராஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய இப்போ உங்களுக்கு லீலாவதி கதை ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் வேறு டைமென்ஷன்ஸ் பற்றி பேசியிருப்போம் அந்த வேற ஒரு டைமென்ஷனில் இருக்கக்கூடிய ஒரு ராஜாவை பேர் தான் சிந்துராஜன் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த சிந்துராஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிறப்பு அப்படிங்கிறத எடுப்பேன் பிறப்பு எடுத்ததுக்கப்புறம் உங்கள் அப்பா வந்து இறந்த உடனே நீ வந்து அரச பதவிக்கு வருவே எட்டு வருஷம் நீ வந்து அரசாட்சி அப்படிங்கிறத நடத்துவேன் கூட இருக்கக்கூடிய இன்னொரு பக்கத்து நாட்டு அரசனான விதுரதன் அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து மகா பராக்கிரமசாலியாக இருப்பான் அவனால் நமக்கு என்னைக்காவது ஒரு நாள் பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நீ அவன் மேலே போர் தொடுப்ப அந்த போரில் வந்து நீ வெற்றியும் அடைவே அதனால் உன்னுடைய மந்திரிகள்னால் நீ பயங்கரமாக போற்றப்பெறுவாய் அப்படிங்கிறார் இப்போது அந்த இடத்துல நிறுத்திட்டு இந்த நேஜமாலுமே அந்த சிந்துராஜனுடைய லைஃப்குள்ளே இப்போ வரோம் சரிங்களா அங்கே சீனை கட் பண்ணிவிட்டு இப்போ லைவ் சீனுக்கு வரோம் இந்த சிந்துராஜன் அப்படிங்கிறதுக்கு இந்த மந்திரிமார்கள்லாம் சிந்துராஜனை வந்து போட்டுடுறாங்க என்ன அப்படின்னு சொன்னால் இந்த போரில் வந்து நீங்கள் வெற்றி பெற்றது அப்படிங்கிறது மாபெரும் ஒரு பராக்கிரமசாலியான ஒரு விஷயம் இது வந்து யம சாதனைக்கு ஒப்பானது யமனையே வென்றதுக்கு உண்டான ஒப்பானது அப்படின்ட்டு அப்போ இந்த சிந்துராஜன் கேட்குறாரு ஏன் அப்படி சொல்கிறீங்க இது என்ன அவ்வளோ பெரிய விஷயமா இது இது பண்ணுது அப்படின்னு கேட்கும்பொழுது அந்த மந்திரி சொல்கிறாரு நீங்கள் வெற்றி கொண்டீங்க இல்லையா விதூரதன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அரசர் அந்த அரசருடைய மனைவி பார்த்திங்கன்னா அவங்க பேர் லீலா அப்படின்னு சொல்லக்கூடியது அவங்க வந்து சரஸ்வதி தேவியினுடைய மகளாகவே கருதக்கூடியவங்க மாபெரும் தபசுகள் செஞ்சு ஏகப்பட்ட சித்திகளும் வரப்பிரசாதங்களும் பெற்றவர்களாக இருக்கக்கூடியவங்க அவங்கனால செய்ய முடியாதது அப்படிங்கிறது ஒன்று கிடையவே கிடையாது அப்படின்னு அப்போ இந்த சிந்துராஜன் கேட்குறாரு ஏற்பட்ட ஒரு பராக்கிரமசாலியாக அந்த லீலான்னு சொல்லக்கூடிய அந்த இள அரசு இருந்தும் கூட தன்னுடைய கணவனான அந்த விதூரதன் மாண்டது ஏன் அவன் ஏன் செத்தான் அப்படின்னு கேட்கும்பொழுது அந்த மந்திரி என்ன சொல்கிறாருனா அதற்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு காரணமும் இருக்குது அந்த ராஜா வந்து யார் விதூரதன்னு சொல்லக்கூடிய அந்த ராஜா தனக்கு வெற்றி வேண்டும் அப்படின்னு சொல்லி அவனுடைய எண்ண எண்ணத்துலேயோ அவனுடைய வேண்டுதல்லையோ இல்லை தனக்கு மோட்சம் வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடியது மட்டும்தான் அவனுடைய யோசனையில் இருந்தது ஆனால் நீங்களோ உங்களுக்கு வெற்றி வேணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்க ஸோ யார் என்ன வேணும்னு கேட்டாங்களோ அவங்களுக்கு அது நடந்தது சிந்துராஜன் திருப்பியும் கேட்குறான் நானும் தான் சரஸ்வதி கும்பிட்றேன் எனக்கு எப்படி வந்து அந்த மோட்சம் அப்படிங்கிறது வந்து ஏன் எனக்கு கிடைக்கல அவனுக்கு மட்டும் கிடச்சிது அப்படின்னு அப்போ மந்திரி மறுபடியும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு உங்களுடைய இருதயத்தில் அதாவது ஆத்மார்த்தம் அதுக்கு தான் இருதயம்னு சொல்கிறாங்க ஆத்மார்த்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது தான் அங்கே முக்கியம் இப்போது எல்லாமே அறிவுமயமானது தான் நம்மளுடைய இதையத்திலிருந்து தான் அந்த உணர்வுகள் அப்படிங்கிறது இந்த உணர்வுகள் எதிரான தூண்டப்பெறுது அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய அறிவு மயமாக தூண்ட இந்த அறிவுக்கு பேர் தான் சரஸ்வதினு சொல்லக்கூடியது அந்த அறிவு வந்து ஆத்மார்த்தமாக ஆழமாக என்ன நினைக்குதோ அதுதான் நடக்கும் நீங்கள் ஆத்மார்த்தம் என்ன தான் வாயார நீங்கள் கேட்கலாம் சாமி எனக்கு அதை கொண்டா எதை கொண்டான்னு நீங்கள் கேட்கலாம் ஆனால் ஆத்மார்த்தமாக உள்ளூரை நீங்கள் என்ன இருந்து அதை நினச்சி அதை வேண்டியங்களோ அதுதான் உங்களுடைய ஒரிஜினாலிட்டி அப்படிங்கிறது உள்ளிருக்கும் இருக்கும் அது என்ன நினைக்குதோ அதுதான் வெளிப்புறமாக வரும் அந்த விதூரதன்னு சொல்லக்கூடிய ராஜா ஆத்மார்த்தமாக எனக்கு மோட்சம் வேணும்னு கேட்டான் கிடச்சிருச்சு நீங்கள் ஆத்மார்த்தமாக வெளிப்புறமாக நீங்கள் என்ன வேணுன்னாலும் சரி நீங்கள் ஆத்மார்த்தமாக என்ன வேணும்னு நினச்சிங்க எனக்கு வந்து வெற்றி வேணும்னு நினச்சிங்க விதூரதன்னு தோக்கடிக்கணும்னு நினச்சிங்க அது நடந்து போச்சு இவ்வளோ தானே தவிர மித்தபடி வேறு ஒன்றும் இல்லை ஸோ இந்த காரியமும் ஏன் நடந்தது அப்படின்னு சொன்னால் அப்போ ராஜா திருப்பி கேட்குறாரு அப்போ நானும் சரஸ்வதி வந்து வேண்டுன்னு அப்படின்னு சொன்னால் எனக்கும் மோட்சம் கிடைக்கும்ல அப்படின்ட்டு மந்திரி என்ன சொல்கிறாருன்னா உங்களுடைய முன்வினை கர்மம் ஒன்று நீங்கள் என்ன செஞ்சீங்களோ அதனுடைய வெளிப்பாடு தான் இன்றைக்கி நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க ஒன்று தவிர இன்னைக்கிலிருந்து என்ன செய்ய ஆரம்பிக்கிறீங்களோ அது எதிர்காலத்தில் நடக்கும் இது இது ஒரு ஒரு தொடர்ச்சியாக அப்படி வந்துக்கிட்டே இருக்கக்கூடியது ஸோ இதுதான் காரணம் அப்படிங்கிறார் அவர் வந்து வேறு எந்த பதிலும் சொல்லலை ஆமா நீங்கள் வேண்டுனீங்கன்னா கிடைக்கும்னு அவர் சொல்லலை முன்னாடி என்ன இருந்தீங்களோ நினச்சிங்களோ அதெல்லாம் பண்ணீங்களோ அதுக்கு இன்றைக்கி இருக்கிறீங்க போயிருக்கீங்க உங்களுக்கு வேணுங்கிறது கிடச்சிது இன்றைக்கி என்ன செய்கிறீங்களோ அதை பொறுத்து நாளைக்கு கிடைக்குன்ட்டார் இது மந்திரி எவ்வளோ புத்திசாலி பாருங்க இப்படின்னு சொல்லிட்டார் உடனே சிந்துராஜன் என்ன கேட்குறாருனா இனி எனக்கு நடக்க போகிறது ஃப்யூச்சரில் நடக்க போகிறதெல்லாம் எதை பொறுத்து நடக்கும் எனக்கு எந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடக்கும் ஸோ இதை எப்படி தெரிஞ்சுக்கிறது என்ன பண்ணுறது எனக்கு புரியல அப்படின்னு ஒன்று மந்திரி என்ன சொல்கிறேன்னா நான் இது வரைக்கும் யாருக்கும் சொல்லாத ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் அதனால் புரிஞ்சுக்குங்க கேளுங்க அப்படின்னு இந்த இடத்துல நீங்கள் இருக்கீங்க நான் இருக்கேன் இதெல்லாமே ஓகே இந்த பூமி இருக்குது இதெல்லாமே ஓகே இது எதுவுமே உண்மை அப்படிங்கிறது கிடையாது இது முழுக்க முழுக்க இங்கே இருக்கக்கூடிய ஜீவராசிகள் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு சின்ன ஒரு அசைவு இந்த பிரம்மாண்டத்தில் ஏற்பட்டு ஒரு சின்ன ஒரு அசைவினால் தோன்றின ஒரு தோற்றம் தான் நம்மளுடைய உண்மையான தோற்றம் அப்படின்னு சொல்லக்கூடியது சூக்கும நிலை அப்படின்னு தான் நம்மளுடைய உண்மையான நிலை இந்த தூலதேகத்தினால இந்த தேகம் அப்படிங்கிறது வெறும் ஒரு கற்பனை காட்சி தான் இது இன்றைக்கி இருக்கும் நாளைக்கு அழிஞ்சு போயிடும் இது நிதர்சனம் கிடையாது உண்மையான நிலை அப்படிங்கிறது அந்த சூக்குமமான ஒரு நிலை அப்படின்னு சொல்லக்கூடியது தான் அப்போது இந்த தேகத்தை வச்சு இந்த பூமின்னு இல்லை மூன்று உலகங்கள்லையும் நம்மளால் சாதிக்க முடியாத விஷயமே கிடையாது தாராளமாக எல்லாத்தையும் சாதிக்கலாம் ஆனால் இதனால் வந்து என்னாவது ஒரு பயன் இருக்குது அப்படின்னு கேட்டால் ஒன்றும் இருக்காது திருப்ப திருப்ப ஏதாவது ஒரு பிறப்பை எடுத்துக்கிட்டே இருப்போம் ஒரு ஒரு காரியத்தை செஞ்சுக்கிட்டே இருப்போம் அவ்வளோதான் மித்தபடி இதிலிருந்து இருந்து நம்மளால் பெருசாக ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறத நம்மளால் இது பண்ண முடியாது சும்மா ஒன்றுத்துக்கு இல்லாத ஒரு சொற்பமான ஐஸ்வர்யங்கள் ராஜ்ஜியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மண்டக்கணத்தில் வேணால் சுற்றிக்கலாம் இதனால் ஒரு பயனுமே இல்லை அப்படின்ட்டு சிந்துராஜன் அப்போ சொல்கிறாரு இது நீங்கள் சொல்கிறது பார்த்தா நான் படி கேவலமான ஒரு நிலையில் இருக்கும் போல இருக்கு என்னுடைய முன்னேற்றத்தை குறித்து நான் என்ன தான் செய்யணும் எனக்கு அதையாவது கொஞ்சம் சொல்லுங்க போல் அப்படின்னு கேட்டோன்னா மந்திரி சொல்கிறாரு முன் சொன்னதே தான் அரசு மூன்று உலகங்கள்லேயுமே வந்து அடைய முடியாது அப்படின்னு சொல்லக்கூடியது எதுவுமே கிடையாது அப்போது யார் ஒருவன் தீய கர்மத்தை செய்கிறானோ அதில் ஈடுபடுகிறானோ அதற்குண்டான பலனை அவன் வந்து அனுபவிக்கிறான் மெத்தபடி வேறு ஒன்றும் இல்லை யார் ஒருவன் வந்து நல்ல கர்மத்தை செய்கிறானோ பூர்வ புண்ணியம் அப்படின்னு சொல்லக்கூடியது அவன் சேர்த்தி வச்சுக்கிட்டே இருக்கானோ அதை பொறுத்து அவனுக்கு வந்து நல்ல ஒரு எதிர்காலத்தில் ஒரு நல்ல ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது ஒன்று ஏற்படுது இவ்வளோதான் பெரிய லாஜிக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது ஸோ இப்போவும் ஒரு பதில் சொல்ல நல்லா புரிஞ்சுக்கங்க இப்போ ஒரு பதில் சொல்ல நீ மோசம் செஞ்சேன் அப்படின்னு சொன்னால் அதற்குண்டான நான் அனுபவிப்பேன் நீ நல்லது செஞ்சேன்னு சொன்னால் அதற்குண்டான நான் அனுபவிப்பேன் அவ்வளோதான் மெத்தப்படி வேறு எந்த விதமான ஒரு இதுவும் கிடையாது ஸோ இதற்கு மேலே நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு தான் நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அதற்குண்டான உண்டான விளைவு அப்படிங்கிறத நீங்கள் அனுபவிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிந்திராஜன் புரிஞ்சுக்கிறார் ஓகே ஸோ அவர் கொஞ்சம் நல்ல அறிவுள்ள ராஜா தானே சிந்தராஜன் புரிஞ்சுக்கிறார் தன்னுடைய மந்திரி வந்து என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய ராஜ்யத்தில் யார் சொன்னதையுமே கேட்காம தன்னுடைய ராஜ்யத்தில் யார் சொன்னதையும் அதாவது மனைவி மக்கள் ராஜ்யத்தில் இருக்கக்கூடியவங்க எல்லாத்தையுமே யார் சொன்னதையும் கேட்காம தன்னுடைய எல்லா செல்வ வளத்தையும் முழுக்க திறந்துட்டு அவர் வந்து காடு போகிறாரு வனமாசம் போகும்போது அங்கே வந்து நிறைய நல்லவர்களினுடைய சேர்க்கை அப்படிங்கிறது அவருக்கு கிடைக்கிது அவர்களிடையே இருந்த அந்த ஆத்ம விசாரணை அப்படிங்கிறத வந்து அடைஞ்சு நல்ல ஒரு ஆத்ம நோக்கத்தை அடைந்தவனாக அந்த சிந்துராஜன் அப்படிங்கிறது மாதிரி அவர் வந்து அப்போதான் பெருவானிலை அப்படிங்கிறதே போகிறார் அப்போது இதை சொல்லி முடிச்சோன்னே முனிவர் வந்து இந்த வேடன்ட்ட சொல்ல வரார் வேட சாதுவே நான் வந்து உன்னுடைய பிற்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை சொல்லிட்டேன் இனி நீ இஷ்டம்ப்பா நீ என்ன பண்ணுறியோ அது வந்து தாராளமாக பண்ணு அப்படின்றார் இதை சொல்லி முடிச்சோன்னே சில காலம் வந்து அப்படி காலம் ஓடுது கொஞ்ச காலத்திலேயே இந்த வேடனுக்கு உபதேசித்த முனிவரும் தன்னுடைய காலம் நெருங்கியதை உணர்ந்துட்டு இந்த உடலை விட்டு அவர் போய் பிரம்மநிலையோடு அப்படியே கலந்துடுறார் வேடனுக்கோ வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்னும் அந்த மனோநிலை வந்து ஒரு திட சம்பந்தமான ஒரு மனோநிலைக்கு வேடன் வரல அதனுடைய காரணமாக என்ன அப்படின்னு சொன்னால் மறுபடியும் தவத்தில் ஈடுபடுறான் தவத்தினுடைய பலனாக பிரம்மா வந்து கண் முன்னாடி தோன்றார் தோன்றினோன்னே பிரம்மா கிட்டே வந்து நான் இந்த மாதிரி வரம் கேட்குறான் என்ன வரம் கேட்குறான்னா நான் இந்த மாதிரி பிரம்மாண்டத்தினுடைய எல்லை போய் நின்று எல்லாத்தையும் நான் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு வரம் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னோன்னே ஓகே கிராண்டட் அப்படின்றாங்க கருட ரூபம் எடுத்து இந்த பிரம்மாண்டம் முழுக்க சுற்றி பார்க்குறான் சுற்றி பார்த்தோன்ன இந்த மகாவேகத்துடன் இந்த பிரபஞ்சம் முழுக்க பிரம்மாண்டம் முழுக்க பிரபஞ்சம் முழுக்க சுற்றி பார்க்குறான் வெகு காலம் இப்படியே சுற்றிட்டு இருந்ததுனுடைய காரணமாக இந்த மனோ மோகம் ஸோ என்னுடைய ஆசை தான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு தன்னுடைய உடலை நீர்த்து திருப்பி எப்படி அந்த முனிவர் சொன்னாரோ அது போலவே அந்த சிந்துராஜனாக பிறந்து அதற்கு பிறகு தன்னுடைய மோட்ச பதவி அப்படிங்கிறத அடைகிறான் ஸோ முனிவர் சொன்னதில் எந்த மாதிரிலுமே நடக்கலை நல்லா புரிஞ்சுக்கணும் இன்றைக்கி நிறைய பேர் பரிகாரம் ஃப்யூச்சர் ஃபியூச்சர் நினச்சிட்டு இருக்கீங்க பார்த்திங்களா ஸோ இதிலையே இது உடஞ்சி போயிடும் உடனே நடக்க போகிறது தெரிஞ்சிக்கலாம் ஆனால் அதை மாற்றலாம் முடியாது சரிங்களா ஒரு சில விஷயங்கள நம்மளால் எள்ளளவும் மாற்ற முடியாது அது என்ன நடக்குமோ அது நடந்தாங்கணும் அதை அனுபவித்து தான் தீர்வோம் சரிங்களா ஸோ அதை மாற்றுறதுக்கு தான் முனிவர் வந்து இந்த மாதிரி ஞான உபதேசமெல்லாம் கொடுத்தாரு ஆனால் வேடை அதை ஏற்றுக்கிறதா இல்லை இந்த உலக சம்பந்தங்களாகவே இருந்து பொறுமையாக வந்து தன்னுடைய நிலையை அடைஞ்சான் இதுதான் இது ஃப்யூச்சரில் நடக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சு தான் இதற்குண்டான வழியை அவங்க சொல்லிட்டாங்க இது நடந்துருச்சு முன்னாடி ஒரு அசுரன் வந்து கொசுவாக பெறும் அப்படின்னு பார்த்தது தெரியுமா அங்கே ஆரம்பித்தது தான் இந்த ஒரு இது அதில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு உருவம் வந்து இந்த பூமியில் விழுந்தது அப்படின்னு பார்த்தோம்ல அதையும் கொண்டு வந்து இங்கே லிங்க் பண்ணுறாங்க அப்போது ஒரு பெரிய ஒரு உருவம் வந்து இங்கே பூமியில் உழுந்தது அப்படின்னு சொன்னேன்ல ஸோ அந்த உருவம் விழுந்ததுக்கு உண்டான நீ அந்த கேள்வி கேட்டில்ல அங்கேருந்து தான் இவ்வளோ தூரம் வந்தது இப்போ உனக்கு புரிஞ்சுதான் அந்த உருவம் விழுந்தது எதுனால அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த கதை எப்படியும் முடியுது ஸோ இதனால் நமக்கு என்ன சொல்லி முடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஒன்று ஃப்யூச்சரில் என்ன நடக்குமோ அது நடந்தான் தீரும் அதில் எந்த விதமான மாறுதலும் இல்லை அதை மாற்ற முடியுமா அப்படின்னு சொன்னால் இது எல்லாமே வந்து ஒரு கற்பனை தான் அப்படின்னு சொல்லக்கூடியதற்கு உண்டான ஒரு திடமான ஒரு மனோநிலையில் இருந்து நம்ம வந்து தவம் அப்படிங்கிறத மேற்கொண்டு அந்த உணர்ச்சிகளாலோ இந்த உலக விஷயங்கள்னாலோ எந்த வகையிலையும் பாதிக்கப்படாமல் அமைதியான ஒரு மனோநிலையில் இருக்கும் பொழுது எல்லாமே சமம் தான் அப்படின்னு சொல்லக்கூடியதும் நாம் பார்ப்பது அனைத்தும் ஒரு கற்பனை தான் அப்படின்னு சொல்லக்கூடியதை நம்ம வந்து ஆத்மார்த்தமாக உணரவும் செய்வோம் எப்பொழுது உணர்ந்து முடிக்கிறோமோ அதோட நமக்கு பிறவான நிலை அப்படிங்கிறது ஏற்படும் எதிர்காலம் எப்படி இருந்தாலும் சரி இந்த ஒரு நிலையை நம்ம வந்து முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திக்கலாம் அப்படி இல்லாமல் எல்லாத்தையும் நான் உணர்ந்து பார்த்து எல்லாத்தையும் தெரிஞ்சு பார்த்துக்கிட்டு தான் நான் திருந்துவேன் அப்படின்னு சொன்னால் அதற்குண்டான உண்டான பலனையும் நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படிங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கலாம் ஸோ யா இதற்கு பிறகும் இன்னும் நிறைய சம்பவ செய்திகள்லாம் அப்படி வந்துக்கிட்டே இருக்குது இன்னும் ராமர் இருக்கார் வசிஷ்டர் இருக்கார் அந்த விபசித்துன்னு சொல்லக்கூடிய ஒருத்தர்ங்க இருக்காங்க இதோட சேர்ந்து நிறைய அப்படியே இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் மறந்துடுங்க இந்த இதெல்லாம் குழப்புது அப்படின்னு நினச்சிக்க வேண்டாம் சொல்லக்கூடிய உபதேசத்தை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க ரைட் ஸோ யா இதான் இன்னைக்கு உண்டான பதிவு பிடிச்சிருந்திருக்கோம் இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் பார்ப்போம் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம் அண்ட் இதனுடைய தொடர்ச்சி பார்க்கலாமே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரைட் ஸோ அது வரையும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நான் உங்கள் இடத்துல தண்டப்பேன் நன்றி